ஹிப்ஹாப் தமிழாவோட கடைசி உலகப்போர் படத்துக்கான செகண்ட் சிங்கிள் நாளைக்கு காலைல 10 மணிக்கு வரப்போகுது. அமரன் படத்தோட மேக்கிங் வீடியோ ஒன்று இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. மேக்கிங் வீடியோ பார்க்க நல்லா இருக்கு. தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகும். கோடி பண்ணை செல்லத்துறை படத்துக்கான டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. நானியோட சரிபோதா சனிவாரம் படத்துக்கான ட்ரெய்லரும் இப்போ ரிலீஸ் ஆயிட்டேன். இது நேத்திக்கு ரிலீஸ் ஆயிட்டேன், ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்துச்சு, அதான் சொல்ல முடியல. ட்ரெய்லர் பார்க்க சூப்பராக இருக்கு. அதுவும் லாஸ்ட் அந்த ஒரு நிமிஷம் பயங்கரம். விவேக் ஆத்ரேயா டைரக்ஷனில் நானி பிரியங்கா மோகன் எஸ்ஜே சூர்யா நடிக்கிறாங்க. ஜேக்ஸ் விஜய் மியூசிக் பண்ணுறாரு. ஆகஸ்ட் 29 படம் ரிலீஸ் ஆகும். விடாமுறிச்சு குட் பை டக்லின்னு அஜித்துக்கு 2 படத்துக்கான ஷூட்டிங் இப்போ போய்கிட்டு இருக்கு. இதில் விடாமுறிச்சு படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் இந்த வாரம் முடிய போது நேற்றுக்கு நான் சொன்னேன். இப்போ குட் பை டக்லி என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்தா, இது வரைக்கும் 35-40% ஷூட்டிங் முடிச்சுட்டாங்க. மோஸ்டாக இப்போ போகிற ஹைதராபாத்திலேயே படத்துக்கான 50% ஷூட்டிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபாரினில் போய் ஷூட் பண்ண போகிறாங்க. அங்கே படத்துக்கான முக்கால்வாசி ஷூட்டிங் முடிஞ்சிடும். தி கோட் படத்துக்கான ட்ரெய்லர் அப்டேட் என்னைக்கு வரும்னு நேத்திக்கு அர்ச்சனா கல்பத்தி சொன்னாங்க. ஆனா இப்போ நான் இந்த வீடியோ ரெடி பண்ற வரைக்கும் அந்த ரியல் எஸ்டேட்டுக்கான அப்டேட் வரல. ஆனா ஒரு புது போஸ்டர் விட்டுருக்காங்க. போஸ்டர் பார்க்க நல்லா இருக்கு. மூவில உள்ள முக்கியமான ஸ்டார் கேஸ்ட் எல்லாருமே இந்த போஸ்டர்ல இருக்காங்க. அண்ட் தி கோட் மூவிக்கான ஒரு சில புது ஸ்டில்ஸ் கூட விகடன்ல இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா அந்த ட்ரெய்லர் ரியல் எஸ்டேட் மட்டும் இப்போ வரைக்கும் அவங்க கரெக்டா அனௌன்ஸ் பண்ணல. மணி இப்போ 7:28, இது வரைக்கும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, மோஸ்டா ஆகஸ்ட் 17 இல்ல ஆகஸ்ட் 18 வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. என்ன டேட் அனௌன்ஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் அவங்க அனௌன்ஸ் பண்ணா நான் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணிருப்பேன். சூர்யா 44க்கான ஷூட்டிங் இப்போ ஊட்டியில போகுது. இந்த வாரத்தோட இந்த ஷூட்டிங் முடிய வாய்ப்பு அதிகம். இதை முடிச்சுட்டு அடுத்து கேரளாவில் ஷூட்டிங் போகும். படத்துக்கான ஷூட்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. கார்த்திக் சுப்ராஜ் எப்பவுமே ஃபாஸ்ட்டாக ஷூட்டிங்கை முடிப்பாரு. ஆனால் இந்த மூவிக்கு கொஞ்சம் பார்த்து பார்த்து பொறுமையாக தான் போறாரு. ஸோ இதனாலேயே படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் முடிய கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக ஆக வாய்ப்பு இருக்கு. கங்குவாக்கு 2 ட்ரெய்லர்னு சொல்றீங்க. இப்போ வந்து ட்ரெய்லர்ல பீரியாடிக் போர்ஷன் இருக்கு. அப்போ அடுத்து வரப்போற ட்ரெய்லர் 2ல ப்ரெசன்ட் போர்ஷன் இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது எனக்கு கரெக்டா தெரியல. இது வரைக்கும் அவங்க ரிவீல் பண்ணல. இனிமேல ரிவீல் பண்ணுவாங்களாங்கிறது டவுட். அந்த போர்ஷனை சஸ்பென்ஸா வைக்க கூட வாய்ப்பு இருக்கு. துணிவு படத்தோட கதை உண்மை கதையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. உள்ள உண்மை இல்ல. கச்சினோத்து இதுக்கு முன்னாடி பத்திரிகையில வேலை பார்த்திருக்காரு. அங்கிருந்து ஒரு சில இன்புட் துணிவுல போட்டிருக்காரு. ஆனா ஃபுல்லா உண்மை கதை இல்ல. ரியல் டைம் வியூஸ் அப்டேட்டட் வியூஸ்னா என்னென்ன ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி பழைய வீடியோல நான் பேசியிருப்பேன். ஆனா இப்ப நிறைய பேர் புதுசா வந்திருக்கீங்க. சோ திரும்ப சொல்றேன். இப்ப கங்குவாவே எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த ட்ரெய்லரோட 24 hours ரியல் டைம் வியூஸ் 20 மில்லியன், அப்டேட்டட் வியூஸ் 19 மில்லியன் கிட்ட. இந்த அப்டேட்டட் வியூஸ்ங்கிறது நம்ம யூடியூப்ல இந்த வீடியோ பார்க்கும்போது அதுல இருக்கும். ஆனா உண்மையான வியூஸ் இன்னும் அதிகமா இருக்கும். அது வந்து வீடியோ போட்டவங்களுக்கு மட்டும் தான் காமிக்கும். அதான் ரியல் டைம் வியூஸ். அதை எல்லாரும் பார்க்க முடியாது. ஆனா எல்லாரும் பார்க்கட்டும்னு தான் அவங்க போஸ்டர் விட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. ராயன் ஓஎஸ்டி வருமா இல்ல லியா மாதிரி வராதா? இப்ப லியோ ரிலீஸ் ஆகி 1 வருஷம் ஆக போகுது. சோ 1 இயர் ஸ்பெஷல் ஆகாது. அந்த ஓஎஸ்டி வருமானு கேட்டிருக்காரு. லியோ ஓஎஸ்டி பொறுத்த வரைக்கும் சரியா எந்த அப்டேட்டும் இல்ல. நான் ஏற்கனவே இதை பத்தி சொன்ன மாதிரி நிறைய ஃபேன்ஸ் இந்த ஓஎஸ்டி எடுத்து போட்டிருக்காங்க. சோ நீங்க அதே கேளுங்க. அபிஷியலா வந்தா நான் சொல்றேன். ராயனுக்கு ஓஎஸ்டி வந்துடும் நினைக்கிறேன். ஓடிடியில படம் வந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். வித்தவுட் தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் வடச்சென்னை 2 சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் இல்லாம எப்படி படத்தை எடுக்க முடியும்? சரி, தனுஷ் இல்லனா கூட ராஜன் கேரக்டரை வச்சு எதை பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா டைரக்டரே இல்லன்னு எப்படி எடுக்க முடியும்? ஆனா இந்த ராஜன் கேரக்டரை வச்சு ஒரு தனிப்படம் ஒண்ணு இருக்கு. அதை வெற்றிமாறன் நிறைய ஷூட் பண்ணி வச்சிருக்காரு. அதை சந்தோஷ் நாராயணன் பாத்துட்டாராம். அது அவரே சொன்னாரு. கங்குவா படத்துக்கு அப்பா இல்ல சிஸ்டர் கூட போலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சென்சார் ரிப்போர்ட் வரட்டும் நான் சொல்றேன். மோஸ்டா போற மாதிரி தான் இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க முடியாத மாதிரிலாம் சிவா எடுக்க மாட்டாரு. கங்குவா 2லையும் திஷா பட்டானு இருப்பாங்களா இல்ல வேற யாராச்சும் உள்ள வருவாங்களான்னு கேட்டிருக்காரு. இவங்களும் இருப்பாங்க. வேற ஆர்டிஸ்டும் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பார்ட் 2 ஃபுல்லா அவங்க என்ன ஷூட் பண்ணல. சோ ஸ்டார் கேஸ்ட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு அர்ஜுனோட பர்த்டே. சோ விடாமுறிச்சில இருந்து அப்டேட் வருமானு கேட்டிருக்காரு. அது கரெக்டா தெரியல. ஆனா அப்டேட் விடணும். ஏதாச்சும் போஸ்டர் அவங்க விடணும். அதான் அர்ஜுனுக்கு அவங்க கொடுக்குற மரியாதை. விடாமுறிச்சு ஃபர்ஸ்ட் சிங்கிள் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அதுக்கான அப்டேட் வராம தான் இருக்கு. நான் வந்தா சொல்றேன். கங்குவா செகண்ட் சிங்கிள் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன அப்டேட் வரல, ஆனா அடுத்த மாசம் வரலாங்கிறது என்னோட கெஸ் டிடி ரிட்டர்ன் சுட்டு என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கான ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. ஏதாச்சும் பெரிய அப்டேட் சீக்கிரமே கொடுப்பாங்க. போட் மூவிக்கான பட்ஜெட் வந்து வசூலா ஒருத்தர் கேட்டிருக்காரு. 2 ரிப்போர்ட்டுமே என்கிட்ட இல்ல. ஆனா படம் டீசெண்டா தான் போச்சு. நாளைக்கு வேற நிறைய மூவிஸ் வருது. சோ இந்த படத்தை எப்படின்னு தூக்கிடுவாங்க. RRR மூவிக்கான தமிழ்நாடு வசூலா ஒருத்தர் கேட்டிருக்காரு. 80 கோடி கிட்ட. பொன்னியின் செல்வன் கல்கிக்கெல்லாம் ட்ரெய்லர் வியூஸ் கம்மியாக தான் போச்சு. ஆனால் பொன்னியின் செல்வன் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரி கிட்டாச்சு. கல்கி 1000 கோடி பண்ணிச்சு. அண்டு கங்குவாக்கு இப்போ செப்பரேட்டாக ஹிந்தி ட்ரெய்லர் விட்டு அதுக்கான வியூஸ் நல்லா போகுது. எதிர்பார்ப்பு எப்படி கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் சொன்னதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல. எதிர்பார்ப்பு இல்லைன்னு நான் சொல்லலை, கம்மியாக இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொன்னவங்களுக்கு புரியும். நார்த் இந்தியா மார்க்கெட்டை பிடிச்ச மூவிஸோட ட்ரெய்லர் எல்லாமே 50 மில்லியனுக்கு அதிகமான வியூஸை தான் 24 hoursல் ரீச் பண்ணியிருக்கு ரீசெண்டாக. இதில் விதிவிலக்கு 2.0 கம்மி தான். ஆனால் நார்த் இந்தியா மார்க்கெட்டை பிடிச்சிது. அதுக்கு காரணம் பார்ட் 1 ஹிட்.
வரும்போது யாஷிராஜ் பிலிம்ஸ் ஸ்பை நோட்ஸோட அடுத்த ரெண்டு மூவிஸா ஒருத்தர் கேட்டிருக்காரு. வார் டூ, பதன் டூ, டைகர் ஃபோர் எல்லாம் இருக்கு. லியோட ட்ரெய்லர் ரெக்கார்ட கோட்டு பிரேக் பண்ணுமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப இருக்கிற எதிர்பார்ப்புக்கு வாய்ப்பு கம்மி தான், என்ன ஆகுதுன்னு பாப்போம். கொட்டுக்காளி படத்தோட ட்ரெய்லர் லான்ச்ல சிவகார்த்திகேயன் பேசினத பத்தி பேச சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஏற்கனவே பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. இதுல நான் என்ன சொல்றது, நான் ஒப்பீனியன் சொன்னா கூட நம்ம ஆடியன்ஸ்குள்ளேயே அது சண்டையா தான் மாறும். சோ இது பத்தி வேணாம். கங்குவாக்கு மார்டினுக்கும் ஒரே ப்ரொடக்ஷன் தான், அது எப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டுக்கும் வேற வேற தான், யாரு சொன்னா ஒண்ணுன்னு. சிவகாசி படத்துல விஜயோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிப்பாருல்ல, அவரு வெங்கட் பிரபுவான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆச்சரியமா இருக்கு, அதை இப்பதான் கண்டுபிடிக்கிறீங்களா? வெங்கட் பிரபு தான் அவரு. தகுலைஃப்ல சிம்புக்கு சாங்கு ஃபைட்லாம் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இருக்கும். கூலி வில்லன் யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது என்ன கன்ஃபார்ம் ஆகல, ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி லாரன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த கமெண்ட்டுக்கான பதில் நேத்துக்கு நான் சொல்லிட்டேன், சோ நேத்துக்கு வீடியோ பாருங்க. இதுக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கங்குவா ஐமேக்ஸ்ல வரும். டாக்ஸிக் மூவியும் ராஜசாப் மூவியும் கிளாஷ் ஆகுதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கிளாஷ் தான் ஆகுது. இவர் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு கேம் இல்லைன்னு சொன்னேன்ல, அது ஏன்னு கேட்டிருக்காரு. நம்ம சேனல்ல எப்பவுமே சேட்டர்டே அண்ட் சண்டே தான் கேம் வைப்போம், ஆனா இந்த வாரம் சேட்டர்டே கேம் வைக்க மறந்துட்டேன், அதை தான் மண்டே வச்சேன். நேற்றுக்கு ஆன்சரை சொன்னேன், இந்த வாரம் கரெக்டா சேட்டர்டே அண்ட் சண்டே கேம் வந்துடும். அந்தகன் படத்துக்கான ரிவ்யூ கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருக்கேன், படம் நல்லா இருக்கு பாக்கலாம். இன்னும் நிறைய மூவிஸ்கான அப்டேட்டை கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த விடுசில கொடுக்குறேன்.